வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிக்கிட்டு வர்றோம். ஸோ இது நான் என்றோ ஒரு பார்த்த ஜாதகம், நான் சொன்ன பரிகாரம் என்றோ சொன்னது. இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் கேது சம்பந்தம் இருக்குது. இது வந்து ஒரு ரிஷப லக்ன ஜாதகம். இந்த ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு புதன் வந்து ரெண்டு குடையவர். புதன் வந்து ரிஷப லக்னத்துக்கு ரெண்டு குடையவர். அவர் போய் நீச்சமாயிடுறாரு. ஆனால் புதன் நீசமானாலும் தன் வீட்டை பார்த்துருவார். புதன் நீசமானாலும் தன் வீட்டை பார்த்த கிரகத்துக்கு வலிமை அதிகம், தன் வீட்டை பார்த்துருவார். அவருக்கு பொருளாதாரமே அவருக்கு வளர்ச்சி இல்லை. இங்கேயே கேது இருக்குது. ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் கொஞ்சம் எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஒரு மைண்டே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால அன்றைக்கி நான் பரிகாரம் சொல்ல முடில, ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க பார்ப்போம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அவர் தூண்டிட்டு போயிட்டார். இந்த ரெண்டு நாளில் என்னன்னு யோசிச்சு கடைசிக்கு அவர் வந்தார், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சங்கு நாராயண சஞ்சீவி, சங்கு நாராயண சஞ்சீவி. அப்போ இதை நான் சொல்கிறேன் அவருக்கு, இதை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க, அந்த மூலிகையை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ அவர் வந்து கனடாவில் இருக்கார், நல்ல டாப் பொசிஷனில் இருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா புதன்கிறது நாராயணன், இங்கே கேது இருக்குது. கேது தான் சஞ்சீவி, கேது தான் மூலிகை. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தீட்டு வந்தாரா? கேது ஆஞ்சநேயர். அப்போ புதன் கேது இங்கே சம்மந்தம் இருக்குது. அப்போ அவருக்கு நல்லா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கு நாராயண சஞ்சீவி, அது உங்கள் இடத்தில் இருக்கும் பொழுது நாராயணனே உங்கள் இடத்துல இருந்ததுக்கான பலன். அப்போ இங்கே புதன் ரொம்ப வீக்காக இருக்கார். அப்போ புதனுடைய அதிதேவதை யார்? மகாவிஷ்ணு. அப்போ மகாவிஷ்ணு ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ மகாவிஷ்ணுவே அவர் வீட்டில் உட்கார வைக்கிறது. அதுக்கான ஒரு டைமும் அதுக்கான சில விஷயங்களும் சொல்லி இந்த டைமில் எடுக்கணும், இந்த டைமில் கொண்டு வந்து அதை வைக்கணும். அது வைக்கிறது பெருசில்லை, அதை ரொம்ப நீங்கள் போற்றி பாதுகாக்கணும். ஏன்னா அது வளம்புரி சங்கை போல் அந்த இலைகள் இருக்கும், வளம்புரி சங்கை போல் இலைகள் இருக்கும். வளம்புரி வச்சுருந்தா எவ்வளோ செல்வம், சால கிராமமும் வளம்புரி சங்கும் இருந்ததுக்கான அமைவு அந்த அந்த மூலிகையில் இருக்குது. ஸோ பொதுவாக அந்த சங்கு நாராயண சஞ்சீவியில் நீங்கள் ஒன்றில் ஒரு இரும்பு குண்டூசி இருக்கு இல்லையா, அந்த குச்சியில் அந்த மரத்தண்ட் அந்த செடி தண்டில் குத்தி வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்திங்கன்னா அந்த இரும்பு தண்டு இருக்கு இல்லையா, இரும்பு குண்டூசி, அது காப்பராக மாறி இருக்கும். அவ்வளோ ஆற்றல் நிறைந்த, அவ்வளோ கால்சியம் நிறைந்த ஒரு மூலிகை. ஸோ அது வச்சதுக்கப்புறம் அவருடைய பொருளாதார வளர்ச்சி பெரும் வளர்ச்சி. ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான பரிகாரங்களை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஜாதகருக்கு நான் கொடுத்தது சங்கு நாராயண சஞ்சீவி. மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.